எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக இந்த வீடியோவில் 4 மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 4 மாடுகளோட விற்பனை விலை என்ன, கறவையில் இருக்குது என்ன, ஈத்தில் இருக்குது, இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப்பை நாம் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மொத மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு கிர் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின ஒரு சினை மாடுங்க. இரண்டாம் இத்து சினை மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின 1 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உயரமான சம சைஸில் ஒரு கிர் கிராஸ் மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் தலச்சனுக்கே ஒரு நாளைக்கு 13 லிட்டர் கறந்த மாடு, இந்த இரண்டாம் இத்துக்கு ஒரு 15 லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஃபேட் அஸ்னஃப் கொடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது. நல்ல நீட்டு போக்கில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல முகலட்சணத்தில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. மடி அமைப்பு பாருங்கள், இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது, மடி லூஸ் அப்படியே இருக்குங்க, ஹெவியாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க. நல்ல பால் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஃபேட்டஸ்னப் கொடுக்கும். சரி, இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. ரொம்பவும் சாதுவான மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான், எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க. என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, 4 மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க. எந்த மாடு வேணுமோ நீங்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம். 4 நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலையை நம்ம பார்த்தா ரூபாய் 69,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மொதல் மாட்டுக்கான ரேட் 69,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மீதி 3 மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். எந்த மாடு பிடிச்சிருக்க எடுத்துக்கலாம். வாங்க 2வது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம். 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு தலையீத்து ஜெஸ்ஸி மாடுங்க. சூப்பர் குவாலிட்டி மாடுங்க. 4 பல் தலைச்சங்கடாரி. மாடு என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். தலைச்சனுக்கு அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின ஒரு 15 நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில், மொட்டை டைப்பில், சரியான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அழுத்தமான மாடுங்க. நல்லா எலும்பு கணத்தில், நல்லா நீட்டு போக்கில், சரியான சைஸில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க. அளவான உயரம், நல்ல நீல நெட்டில், தாறுமாறான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடு வேணும், அதுவும் எனக்கு மொட்டை டைப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்படி என்னப்பா இந்த மாட்டுக்கிட்ட அதிக கறவைத்திறன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தலைச்சனைக்கு கறக்கும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடு அப்படின்றாரு மாட்டுக்காரரு. உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ தாராளமாக எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக இந்த மாடு சொன்னீங்க, இதுக்கான விற்பனை விலை சொல்லி அந்த விலையை முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துடலாம். நல்ல மாடாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாடு. ஸோ 4 பல் தலைச்சங்கடாரி, அதிகமான இடத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். அதே டயத்தில் சுழியும் சுத்தமாக இருக்குது, சைஸு குறை கிடையாது, மடி நல்லா எடுக்குங்க. 15 நாள் தாராளமாக டைம் எடுக்கும், நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி காம்புகளும், காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் பொருத்தமான மாடாகவும் அந்த மாடு இருக்குங்க பார்க்கறதுக்கு. மாட்டுக்கு மடி குச்சம் கிடையாது, யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே சுத்தமாக நல்லாவே எடுத்துக்குது அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் 77,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்கேங்க. நல்ல ஒரு அழுத்தமான சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு. மொதல் மாட்டோட விற்பனை விலை 69,000, இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 77,000. கடைசியாக பார்த்தா 2 மாடுகளுமே சுழி சுத்தம் தான். இனிமே வரப்போகிற மாடும் சுழி சுத்தமான மாடாகவே அமைஞ்சிருக்கும். 3வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு 3ணீத்து மாடு. என்னப்பா 3வது மாடுன்னா 3ணீத்து மாடுந்தாங்க. இது ஒரு 3ணீத்து சினை மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணின ஒரு 10 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரரு.
இந்த மாடு ரெண்டாணியத்துக்கு ஒரு நாளைக்கு 13 லிட்டர் கறந்த மாடு, இந்த மூன்றாணியத்துக்கு ஒரு 14-15 லிட்டர் தாராளமாக குறையில்லாமல் கறக்கும் அப்படின்றாங்க. சுத்தமான பியூர் ஜெர்சி மாடு, மொட்டை டைப்பில் நல்ல தரமான மாடாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடுங்க. குட்டம் மூஞ்சி, குழி நெத்தி, மாட்டோட உடலமைப்பு பாருங்கள், முகலட்சணத்தையும் பாருங்கள், எத்துணுண்டு இருக்குது பாருங்கள், தம்மா துண்டு இருக்குது முகம் பார்க்கறதுக்கு, நல்லா அழகான முகலட்சணம்லாம் நல்லா நீட்டு போக்கில் இருக்குங்க. நல்ல உடலமைப்பு, அருமையான மாடாக அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 9 மாதம் சினியாக இருக்குது, ஒரு 10 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க கண்ணுன்றதுக்கு. ஸோ ரெண்டாவது மாடு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப குட்டம் மூஞ்சி, குழி நெத்தி, நல்லா அழகாக இருக்குது மாடு பார்க்க. நல்ல மொட்டை டைப்பில் அருமையான ஒரு ஜெர்சி மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இதுக்கும் மடிகால் சுத்தமாக இருக்குது, 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, ரெட்டை வரி மடி அமைப்பு கொண்ட மாடு. 10 நாள் ஒரு 12 நாளில் நல்லாவே மடி எடுத்துரும் அப்படின்றாங்க. ஒரு லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு எடுப்பீங்க. ஏதோ ஒரு மாடோ கூட நீங்கள் பர்டிகுலராக எடுக்கலாம். ஒரு லாங் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மாடுகளாக சேர்த்து எடுக்கணும், இல்லை ஒரு 3 மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையும் மிச்சம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு பண்ணையாளராக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்கு மாடு எடுக்கிறதுனாலும் கண்டிப்பாக ஒரு 2-3 மாடாக சேர்த்துடுங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வாடகையெல்லாம் மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த மாடு ஒரு 3 ஆணியத்து மாடு, 10-12 நாள் டைம் எடுத்துக்கும், ஒரு 15 லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான ஒரு ஜெர்சி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ₹59,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மொதல் 3 மாட்டுகளோட விற்பனை விலையும் அதோட கறவை என்ன சொல்கிறாங்கன்றதையும் நாம் இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்போம். கடைசியாக இன்னொரு மாடு இருக்குங்க, ஒரு கிடாரி, எருமை கிடாரி இருக்குங்க. அதோட விற்பனை விலையும் அதோட டீட்டெயிலையும் பார்த்துருங்க. அப்படியே ஒரு 2 மாடு எடுக்கிறீங்கன்னா ஒரு கிடாரி சேர்த்து கூட எடுத்துக்கலாம். 3வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 25 மாத வயதுடைய ஒரு முர்ரா கிராஸ் எருமை கிடாரிங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்றாங்க. இந்த எருமை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பலனளிக்கும், இன்னும் ஒரு 4 மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாங்க. இன்னும் பல் போடாத ஒரு 25 மாத வயதுடைய கிடாரிங்க, அதாவது 2 வருஷ வயதுடைய கிடாரிங்க, நல்ல சுருட்டை ஏறும் அப்படின்றாரு மாட்டுக்காரரு. நல்ல ஒரு குவாலிட்டியான எருமையாகவும் இது வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஒரு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறவங்க இதை சேர்த்து எடுத்தீங்க, நீங்கள் எருமை வளர்க்குற நண்பர், உங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த கன்று உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இல்லை நான் பசு மாடு மட்டும்தான் வளர்க்குறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா பார்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த கன்றோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ₹31,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 4 மாடுகளோட விற்பனை விலையும் அது என்ன விலையில் இருக்குது, எங்கே இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். கடைசியாக மாடு எங்கே இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க. வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட நம்பர் தான், அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். நன்றி.